வணக்கம் வியூவர்ஸ். ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கிற ஒரே ட்ரெண்டிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி கேமை பேன் பண்ணதுங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே அதிகப்படியான பிளேயர்ஸ் கொண்ட ஒரே கேம் பப்ஜி கேம் தாங்க. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 18 கோடி பேர் இந்த கேமை விளாண்டுகிட்டு இருக்காங்க. அவ்வளோ தூரத்துக்கு இந்த கேம் எல்லாத்தையுமே அடிமையாக்கிருங்க. இந்த கேம்னால நம்முடைய பிரைவேட் இன்ஃபர்மேஷனை பூரா சைனாவை சேர்ந்தவங்க திருடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உளவுத்துறையிலிருந்து ரிப்போர்ட் வந்ததாலையும், இந்த கேம்னால இளைஞர்கள் எல்லாருமே ரொம்ப சோம்பேறி ஆயிட்டாங்க, யாருமே வேலை பார்க்கறது கிடையாது அப்படின்னு சென்செக்ஸ் சொன்னனால, இந்த கேமை இந்திய அரசாங்கம் உடனடியாக பேன் பண்ணிட்டாங்க. இதனால பப்ஜி கேம் விளாண்ட பல பேர் பல விதமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் சூசைடும் பண்ணியிருக்காங்க. இந்த கேமுக்கு மாற்றாக கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற கேமை மற்ற பிளேயர்ஸ்லாம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நிறைய பேரால் பப்ஜியை பேன் பண்ணதை இப்போ வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியலங்க. இந்த கேமை பேன் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் சொன்னாலும், உண்மையான காரணம் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியலங்க. உலகத்திலேயே வருடத்திற்கு 800 கோடி ரூபாய் வருமானம் கொடுத்த ஒரே கேம் பப்ஜி கேம் அப்படிங்கிற பெருமையை கொண்டதுங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடிகர் அக்ஷயகுமார் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இருந்து பவுஜி அப்படிங்கிற ஒரு கேமை நம்முடைய இந்திய அரசாங்கம் அபிஷியலா பப்ஜி கேமுக்கு பதிலாக ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு இமேஜோட நியூஸ் ஒன்னு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காருங்க. அந்த நியூஸ் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்குங்க. பவுஜி அப்படின்னா ஃபியர்லெஸ் அண்ட் யுனைடெட் காட்ஸ் அப்படின்னு இந்த கேமுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த கேமை என்கோர் கேம்ஸ் அப்படிங்கிறவங்க தயாரிச்சிருக்காங்க. இந்த என்கோர் கேம்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேம் கம்பெனிங்க. இந்தியாவில் உள்ள மிக பிரபலமான நிறைய கேம்ஸை இவங்க தயாரிச்சிருக்காங்க. இப்ப இந்திய அரசாங்கத்தோட உதவியோட இந்த ஃபியர்லெஸ் அண்ட் யுனைடெட் காட்ஸ் அப்படிங்கிற கேமை தயாரிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த கேம் பப்ஜி போலவே இருக்கும் அப்படின்னு நடிகர் அக்ஷயகுமார் அவர்களை அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த கேம் மூலமா வர்ற வருமானத்துல 20% நாட்டின் வளர்ச்சிக்காக டொனேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒப்பந்தமும் போட்டிருக்காங்களாங்க. அதனால பப்ஜி பிளேயர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு கவலைப்பட தேவையில்ல. பவுஜி அப்படிங்கிற இந்த கேமை நீங்க விளையாடலாம், கூடி சீக்கிரம் இந்த கேம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு போஸ்டரையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காருங்க. ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பப்ஜி கேமுக்கு பதிலாக இந்தியாவே இந்த கேமை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சந்தோஷப்பட்டாலும், நிறையா பேர் இந்த கேமுக்கு ஆப்போசிட்டாக தாங்க கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்கள் உங்கள் சுய லாபத்துக்காகத்தான் பப்ஜி கேமை பேன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிறையா பேர் இந்த கேமுக்கு அகேன்ஸ்டாக ட்விட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த நியூஸ் தாங்க பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.